Hi friends, இன்னைக்கு வீட்ல இருக்கிற மூணே பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் ரெசிபியா பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கப் தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும், இதில் எந்த ஒரு பாகுபதமுமே நமக்கு வர வேண்டாம். ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி மாற்றி வைக்கணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி மாற்றி வைக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே பேனில் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த கோதுமை மாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு செஞ்சீங்கன்னா தான் இந்த பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்துட்டு தான் நம்ம ஸ்வீட் வந்து செய்யணும். இது ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இது நல்லா வாசனை வந்ததும் இதில் 1/2 கப் அளவுக்கு நெய் வந்து சேர்க்கணும். எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் நெய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்வீட் வந்து கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இந்த நெய்யிலேயே நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் நமக்கு ஸ்வீட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளப்பாக பாதி ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து விட்டுட்டு மீதி பாதியையும் சேர்த்து நல்லா கலந்துடணும். இந்த வெள்ளப்பாகலேயே இது நல்லா குக்காகி வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் போதும், இது பேனில் ஒட்டாமல் செப்பரேட்டாக வந்துடும். நமக்கு இது பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாது. நம்ம நெய் சேர்த்து நல்லா இதை ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு பேனில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். இப்போ இதில் கடைசியாக நான் பாதி டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா செப்பரேட்டாக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாக்ஸில் வந்து செட் பண்ணி வச்சிடலாம். ஒரு ஸ்டீல் பாக்ஸில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்வீட் மிக்ஸை இதில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு நெய் தடவுனா ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தீங்கன்னா போதும், நமக்கு சூப்பராக செட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஃபேன் கீக்கில் நல்லா ஆற வைக்கணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து கட் பண்ணணும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணணும். இதுக்கு மேலே உங்களுக்கு பொடியாக கட் பண்ண நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். நான் வந்து பிளெயினாக தான் செஞ்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ இது நல்லா ஆறி இருக்கு. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு லைட்டாக அந்த மாதிரி தட்டுனா போதும், சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதை மெதுவாக கட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டான சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு, நம்ம கோதுமை மாவு வெல்லம் மட்டும் வச்சு செஞ்சதுனால ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி. நமக்கு சாப்பிட்றதுக்கு மைசூர் பாகை விட ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு, நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபியும் கூட, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாகுபதம் எதுவுமே பார்க்காம ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம்.
எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.